இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தம் என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா அதாவது எப்பவுமே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு மனதுல வந்து ஒரு நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்கு வீட்ல வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் ஒரு காரியத்தை நோக்கி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகணும் எல்லாருக்கும் வீட்ல சௌபாகியங்கள் கிடைக்கணும் வீட்ல வந்து ஒரு திருப்திகள் வேணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்னமோ தெரியல சார் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியில்லைன்னு வருத்தப்படுறவாளு கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பல பேர் பல விதத்துல சொன்னாலும் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலுக்கு அதி உன்னதமான பலன்கள் உண்டு இல்லையா சரி இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூஜையை தான் நம்ம பார்க்க போறோம் வீட்டுல சிவலிங்கம் நீங்க வச்சிருப்பேன் அப்படி இல்ல அப்படினு சொன்னா வீட்டுல வந்து சிவபெருமானுடைய படம் இல்ல உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய படம் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் முருகப்பெருமானா இருக்கலாம் வேல் வச்சிருக்கலாம் சோ ஆக இது ரொம்ப விசேஷமான பலன் தான் நான் சொல்ல போறேன் அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படினு பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு சங்கு வீட்ல இருக்கணும் அப்படி அந்த சங்கு இருக்குல அப்படினு சொன்னா சங்கு வெச்சு பண்ணா ரொம்ப விசேஷம் சங்கு இல்ல அப்படினு சொன்னா பஞ்சபாத்திர ருத்ரன் எடுத்துக்கணும் அப்புறம் அது ஃபுல்லா பில்வத்தை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது பில்வத்தை போட்டுண்டு சிவலிங்கம் வச்சிருந்தல் இல்ல முருகப்பெருமான வச்சிருந்தல் எதுவுமே கிடையாது சார் எங்க வீட்டுல ஒரே ஒரு படம்தான் இருக்கு அப்படினு சொன்னா இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வெச்சுக்கோங்க சிவபெருமான் லிங்கம் இருந்தது அப்படினு சொன்னா அந்த சங்கு எடுத்து நமசிவா 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 அபிஷேகம் பண்ணுங்க இப்படியே அந்த முழுக்க அந்த பில்வ தண்ணின்னு சொல்லுவா அந்த பில்வ தண்ணியை முழுக்க பார்த்துட்டேன்னா நீங்க அந்த ஜலத்தை விட்டுவிட்டு கடைசியில இருந்த பில்வத்தை எடுத்து ஒவ்வொன்னா அர்ச்சனை பண்ணுங்க சிவபெருமானுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்றது ரொம்ப விசேஷம் நான் வேல் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா தாராளமா வேலுக்கும் இதே மாதிரி பண்ணலாம் அதுக்கும் பில்வம் தான் நீங்க உபயோகப்படுத்தணும் இப்படி பில்வத்துனால அபிஷேகங்கள் பண்ணும்போது வீட்டுல செல்வம் பெருகும் அமைதி கூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சரி இந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை என்ன பண்றது அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை அப்படியே பிடிச்சு வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணலாம் தனக்கு புரோக்ஷணம் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும் நல்லா பாருங்க மந்திர சக்திக்கு இல்லாத சக்தி வேற எதுக்குமே இல்லைன்னு சொல்லுவா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப நம்ம அந்த கை இருந்துட்டு இருக்கு நான் பேசக்கூடிய காத்து இந்த கையை ஒண்ணுமே பண்ணாது ஆட்டாது ஆனா ஒரு பெரிய புயல் அடிச்சுன்னா இந்த கை ஆடும் என்ன இதுவும் காத்து தான் புயலும் காத்து தான் எதுக்கு உன்னதமான பலன்கள் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ஃபோர்ஸா அது இருக்கும் பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படி ரொம்ப அதி உன்னதமான சக்தி என்னதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய நமசிவாய நாமத்துல இருக்கு அது மட்டும் இல்லாத சிவபெருமானுடைய மந்திரத்துல இருந்துட்டு இருக்கு உங்க மனசார இந்த வழிபாட்டை பண்ணி பாருங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணா மாறுமா வழிபாடு பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நீங்க பண்ணி பாருங்களேன் இது பெரிய உன்னதமான பலன்களை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்த மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி